ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங். இன்னைக்கு பன்னீர் திராட்சை ஸ்குவாஷ் எந்தவித ப்ரிசர்வேட்டிவும் பயன்படுத்தாம 3 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். திராட்சை பழம் சாப்பிட்டா அலர்ஜி சளி பிடிக்கும் சொல்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு பயன்படுத்தினா சளி பிடிக்காது. எந்த விதமான கலரும் பயன்படுத்த போறதில்ல, எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். பன்னீர் திராட்சை, விதைகள் இருக்கக்கூடிய கருப்பு திராட்சை. நான் இன்னைக்கு 1 கிலோ பன்னீர் திராட்சை எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்துல 3 கிலோ அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கல்லுப்பு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா திராட்சை பழங்களை முதல்ல தண்ணியில நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு தண்ணியில ஊற வச்சிடலாம். 10-15 நிமிஷம் வரைக்கும் உப்பு தண்ணியில அப்படியே இருக்கட்டும். சின்ன சின்ன பூச்சிகள் ஏதாவது இருந்தா போயிடும். திராட்சை பழம் சாப்பிடும் போது தொண்டையில சின்னதா ஒரு கரகரப்பு இருக்கும், அந்த கரகரப்பு கூட போயிடும். திராட்சை பழங்களை இந்த மாதிரி அடைத்து வச்சுக்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதுல திராட்சை பழங்களை சேர்த்துடலாம். ஸ்குவாஷ் வந்து உங்களுக்கு சர்பத்து பதத்துக்கு திக்கா வேணும்னா 3 கப் சேர்த்துக்கோங்க, அல்லது 4 கப் அளவு தண்ணி. நான் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி இதை மூடி வச்சு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். இந்த மாதிரி வேக வச்சு பயன்படுத்துறதால சளி அலர்ஜி இருக்கவங்களுக்கு சளி பிடிக்காது. 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இனி இதை அப்படியே ஆற வச்சிடலாம். மூடி வச்சு மூடியை லேசாக திறந்து வச்சு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறியிருக்கு. கிரேப்ஸில் உள்ள கலர்லாம் தண்ணியில் இறங்கி வந்திருக்கு. கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம திரும்ப சூடு பண்ணி தான் எடுக்க போகிறோம், அதனால் கைகளால் பிசைஞ்சா பரவாயில்ல. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க வேண்டாம், டேஸ்ட் இருக்காது. கீரை கடையில் மத்தில் இருந்தால் கூட நீங்கள் மஸ்ட் எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய தோரமுள்ள வடிகட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ரொம்ப சின்ன தோரமுள்ள வடிகட்டியாக இருந்தால் வடிகட்டி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம எந்தவித கலரும் சேர்க்கலை. கலர் சேர்க்காமலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சர்க்கரை சேர்க்கும் போது இன்னும் நல்ல கலராக இருக்கும். கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் அதே பாத்திரத்தில் தானே திரும்ப சேர்த்துருக்கேன். நம்ம 1 கிலோ திராட்சை பழம் எடுத்திருந்ததால் அதில் பாதி அளவு 1/2 கிலோ அளவு சர்க்கரை போதுமான அளவாக இருக்கும். நான் கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன், 400 கிராம் அளவில் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இனிப்பு அதிகமாக சேர்க்கணும்னா 1/2 கிலோ அளவு சேர்த்துக்கோங்க, அல்லது திராட்சை பழம் ரொம்ப புளிப்பாக இருந்தால் கூட 100 கிராம் கூட சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். பாகு பதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு சிறப்பு பதம் வரணும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரை அளவு தண்ணி அளவை பொறுத்து நேரம் மாறுபடும். சர்க்கரை அளவு அதிகமாக சேர்த்தீங்கன்னா சீக்கிரமாக சிறப்பதம் வந்துடும், குறைவாக சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா கொதிச்சதும் மேலே இந்த மாதிரி நுர மாதிரி வரதை அப்புறப்படுத்திடுங்க. 8 நிமிஷம் ஆயிருக்கு, சிறப்பு பதம் வந்திருக்கு. டீ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தோட சாறு. நம்ம வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கலை. எலுமிச்சம்பழம் சேர்க்கறதால ஜூஸ் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இனி தீயை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். மூடி போட்டு மூடினீங்கன்னா தண்ணி விழும், சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஓட்ட பாத்திரம் ஏதாவது இருந்தால் வச்சு மூடி வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதும் நல்ல சுத்தமான தண்ணி எதுவும் இல்லாத பாட்டிலுக்கு மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 மாசம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த அளவுகளுக்கு கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் அளவு கிடைக்கும். ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு ஐஸ்கியூப் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜூஸ், தேவைக்கு தண்ணி சேர்த்து பரிமாறலாம். பன்னீர் திராட்சை நிறைய மருத்துவ பலன்கள் நிறைந்தது, ரொம்ப ஹெல்த்தியானது. இப்படி செய்து கொடுக்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம், சளி பிடிக்காது. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஐஸ்கியூப் தவிர்த்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை பெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.